ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்ன சமையல் இன்றைக்கி நம்ம ரெசிபி எதுவும் பார்க்க போகிறோம்ல ஒரு வித்தியாசமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் என்ன வித்தியாசமான டாப்பிக்கின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு பேர் இருக்கும் நம்மளை கூப்பிட்றதுக்காக ஆனால் நம்ம நிறைய பேர் அதை வச்சு நம்ம யாருமே கூப்பிட மாட்டோம் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு செல்ல பேர் வச்சு தான் கூப்பிடுவோம் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகளுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி நிக் நேம்ஸ் இருக்குது அதாவது ஃபேமஸ் நேம்ஸ்னு சொல்லுவாங்க அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல இருக்க பில்லிக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க அடுத்த அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் யார் யாருக்கு என்னென்ன ஃபேமஸ் நேம் இருக்குதுங்கிறத இதில் நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா நேஷனல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா இதை வந்து மேங்கோன்னு சொல்லுவாங்க ஏன் இதை வந்து நேஷனல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கிற ஃப்ரூட்லேயே இதுதான் கிங்கு ஆமாம் நம்ம இதை இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலனா இதை நான் சஜஷன்லேயும் தரேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அது எதனால் நம்ம அப்படி சொல்கிறோங்கிறதையும் நாங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் இப்போ நம்ம செகண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பட்டர் ஃப்ரூட் பட்டர் ஃப்ரூட்டை வந்து அவகடன்னு சொல்லுவாங்க ஆமாம் இதை பற்றியுமே நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது இதோட ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத அதையும் நான் சஜஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புவர் மேன்ஸ் ஃப்ரூட் இதை வந்து ரெண்டு பழத்துக்கு சொல்லுவாங்க ஜாக் ஃப்ரூட் அண்ட் பெர் இது வந்து ஜாக் ஃப்ரூட் வந்துட்டு சதர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் நிறையா வளருது அது மட்டும் இல்லாமல் இந்த பெர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்துட்டு ரிச் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் ஏசி அப்புறம் நிறையா மினரல்ஸுமே இதில் இருக்குது இது வந்து வெரைட்டி ஆஃப் சாயிலில் வளர்கிறனால இது பூவர் மேன்ஸ் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓல்டஸ்ட் கல்டிவேட்டட் ட்ராபிக்கல் ஃப்ரூட் அதை பனானான்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவுமே பழமை வாய்ந்த பழம் அதாவது ஒரு டிராபிக்கல் ஃப்ரூட் வந்துட்டு ரொம்பவுமே பழமை வாய்ந்தது அதை வந்து கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா அது வந்து பனானா அதுக்காக தான் இந்த பேரை சொல்கிறாங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைனாஸ் மிராக்கல் ஃப்ரூட் அதாவது கிவி ஃப்ரூட்டை தான் அப்படி சொல்லுவாங்க இதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தாங்கன்னா இந்த கிவி ஃப்ரூட்டோட நேட்டிவ் எதுனா சைனா அதனால தான் சைனாவோட மிராக்கல் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ளோரியா ஆஃப் ஈஸ்ட் கிரைசாந்திமம் ஃப்ளவரை தான் அப்படி சொல்லுவாங்க இதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது யுஎஸில் வந்துட்டு நம்பர் ஒன் டாலர் இயர்னிங் ஃப்ளவரா அதனால தான் இதை அப்படி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவுமே நண்பகத்தன்மை வாய்ந்தது அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டம் க்வீன் இதையுமே கிரைசாந்திமம் ஃப்ளவரை தான் சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்னாலே இலை உதிரது தான் ஆனால் இது மட்டுமே இலை உ உதிராமல் இது அப்படியேவும் தக்க வச்சுக்கிறோமா அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமேவோ அதனால் தான் இது வந்து ஆட்டம் க்யின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒண்டர் ட்ரீ ஒண்டர் ட்ரீயை வந்துட்டு நீமுன்னு சொல்லுவாங்க இதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நிறையா மெடிக்கல் வேல்யூ நிறையா இருக்குது இது குணப்படுத்தாத நோயே இல்லை அதுக்காக தான் இது ஒண்டர் ட்ரீனு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக் பிளான்ட் இதை வந்து பிரிஞ்சாலுக்கு தான் சொல்லுவாங்க இதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஏசியன் காலத்துலேருந்து அதாவது பழங்காலத்துலேருந்தே இதோட ஷேப் வந்துட்டு எக்கோட ஷேப்பில் இருக்குமா அதுக்காக தான் இதை வந்து எக் பிளான்ட்டுன்னுட்டு பேர் வச்சுருந்துருக்காங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பயோ எனர்ஜி பிளான்ட்டு அதாவது ஜட்ரோப்பான்கிற அந்த பிளான்ட்டை தான் அப்படி சொல்லுவாங்க இதையே அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இதோட சீடு வந்து எதுக்குலாம் யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா சோப்பு லூப்ரிகேட் ஆயில் டீசல் அது மட்டும் இல்லாமல் நம்ம விளக்குக்கு ஊற்றுற ஃபியூல் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஃப்ரூ சீட்லேருந்து தான் எடுக்கிறாங்க அதுக்காக தான் இதை வந்து பயோ எனர்ஜி பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபெமின் ரிசர்வ்ஸ் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச காலத்துலேருந்து எது நம்மளை பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு இது வந்து மில்லெட்டுக்காக பொருந்தும் மில்லட் வந்து எல்லா திணை வகைகளை தான் இது பண்ணும் இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வறட்சி காலத்தில் வந்து இது வந்து நம்மளை ரெசிஸ்ட் பண்ணும் அதுக்காக தான் இதை வந்து ஃபெமைன் ரிசர்வ்ஸுன்னு பேர் வச்சிருக்காங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரவுன் கோல்டு அதாவது டெட் பியூப்பா ஆஃப் சில்காம தான் அப்படி சொல்லுவாங்க இதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை பியூப்பாவை சாக அடிச்சுட்டு தான் நமக்கு வந்து சில்க்குங்கிறது பட்டுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது தான் இதை வந்து ப்ரவுன் கோல்டுன்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபுட் ஆஃப் காட் கோகோவா தான் ஃபுட் ஆஃப் காடுன்னு சொல்லுவாங்க இதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா கால் இனேயஸுங்கிறவங்க வந்துட்டு சாக்லேட் வந்து டிராபிக்கல் கோகோ ட்ரீயில் இருக்கிற பீன்ஸ் மூலியமாக தான் எடுப்பாங்க அந்த ட்ரீ பேர் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டியோப்ரோமா கோகோ அதாவது அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆஃப் காட் அதுக்காக தான் இந்த கோகோவுக்கு ஃபுட் ஆஃப் காடுங்கிற பேர் வந்திருக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒயிட் கோல்டு ஆஃப் அமெரிக்கா காட்டனை தான் இந்த பேருக்கு சொல்லுவாங்க நான் இதையே அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேர்லேயே இருக்குது ஒயிட் கோல்டுன்னு அதாவது இது வந்து கோல்டை விட ஈக்குவலாக வந்து அமெரிக்காவுக்கு சம்பாரித்து தருது அதுக்காக தான் இந்த பேர் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தானி ஆயில் சீட் கிராப்பு இதுக்கு வந்து சாஃப்ளார தான் அந்த பேர் இது வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த சாஃப்ளாரிலேருந்து ஆயில் தயாரிப்பாங்க அதனால் அந்த ஆயில் வந்து ரொம்பவும் தானியாக இருக்கும் அதாவது முள் தன்மையாக இருக்கிறதுனால தான் இப்படி பேர் வச்சுருக்காங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள்ஸ் மீட் கவுப்பிக்கு தான் இந்த பேர் கவுப்பினா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தட்டப்பயரு இதையும் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லேயே வந்துட்டு மீட்டு தன்மையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் ஆஃப் பூவர் கோவாவுக்கு தான் இந்த பேர் சொல்லுவாங்க இதையும் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா நியூட்ரிஷன் கண்டென்ட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது அப்புறம் நிறைய வைட்டமின்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் சாயில்லையும் வளரதுக்கான தன்மை இருக்குது அதுக்காக தான் இதுக்கு வந்து ஆப்பிள் ஆஃப் பூவர்னு பேர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூவர் மேன்ஸ் மீட்டு சோயாபீனுக்கு தான் இந்த பேர் இதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூவர் மேன் வந்து நிறைய பேர் மீட் வாங்க முடியாது அதுக்கு சப்ஸ்டியூட்டாக வந்துட்டு சோயாபீன்ஸை வந்து நம்ம சாப்பிடுவோம் அதுக்காக தான் வந்துட்டு மேபி இந்த பேர் வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட அடுத்து நம்ம பார்க்க போகிறது புவர் மேன்ஸ் ஃப்ரெண்டு அதாவது பொட்டேட்டோவை தான் இப்படி சொல்லுவாங்க இதே ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய எனர்ஜி கொடுக்குமாங்க ஹியூமன்ஸ்க்கு அந்த இதில் நம்ம சேனல்லையே வந்து நிறைய பொட்டேட்டோ ரெசிப்பியும் சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் என்ன பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதையும் போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு வெஜிடபிள்ஸோட கிங்கு அதுவுமே வந்துட்டு நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூவர் மேன் சப்ஸ்டியூட் ஆஃப் கி இதை வந்து எள்ளுக்கு தான் சொல்லுவாங்க இதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருனாலையும் நெய் வாங்க முடியாது இல்லையா இப்போ ஒரு சிலர் வீட்டிலெல்லாம் நெய் இல்லாட்டினா ச ஆத்திர சமயத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நல்லெண்ணெயை தான் ஊற்றி நம்ம சமைப்போம் நம்ம நிறையா பேர் சாம்பாருக்கே நல்லெண்ணெய் ஊற்றி தான் நம்ம இது பண்ணுவோம் அதுக்காக தான் இது வந்து பூவர் மேன் சப்ஸ்டியூட் ஆஃப் கீன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தான் வந்துட்டு க்யூன் ஃபாயில் ஆயில் சொல்லுவாங்க இதை வந்து நம்ம கிங் அண்ட் குவின் வீடியோலையே பார்த்துருக்கோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புவர் மேன்ஸ் ஃபுட்டு அதாவது இதை வந்து பேர்ல் மில்லட்டுக்கு தான் இது பொருந்தும் அது என்னன்னு பார்க்குறீங்களா கம்பு இது ஏன் அப்படி பூவர் மேன்ஸ் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக அயன் ஜிங்க் மற்ற எல்லா நியூட்ரிஷனுமே இதில் இருக்குது அதனால் வந்து ஒரு பூவர் மேனால் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஃபுட்டுன்னா அது வந்துட்டு கம்பு தான் சொல்கிறாங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆப்பிள் ஆஃப் பேரடைஸ் இதுக்கு வந்து பனானாவுக்கு தான் பொருந்தோம் இதையே அப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு கதை இருக்குது அதாவது நம்ம ஆடமன் ஈவ் இருக்காங்க இல்லையா அவங்க ஈவ் வந்துட்டு இந்த பனானா லீஃபை தான் யூஸ் பண்ணி அவங்களோட பாடியை கவர் பண்ணுறதா ஒரு வரலாறு இருக்குது தான் அதனாலையும் இதை பேர் வந்துட்டு ஆப்பிள் ஆஃப் பேரடைஸ்ன்னு பனானாவுக்கு பேர் வச்சாங்களாம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒண்டர் க்ராப் ஒண்டர் க்ராப் வந்து சோயாபீனுக்கு தான் சொல்லுவாங்க இதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இருக்குது இதில் வந்து நிறைய ஏக்கரில் வந்துட்டு இந்த பிளான்ட்டு சோயாபீனை வந்து க்ராப் பண்ணலாமா அதுக்காக வந்துட்டு இதை வந்து ஒண்டர் க்ராப்புன்னு சொல்லிட்டு சோயாபீனுக்கு சொல்கிறாங்க அடுத்து என்ன பார்க்க போறோம்னா எல்லோ ஜுவல் ஆஃப் அமெரிக்கா இந்த பேரையும் நம்ம சோயாபீனுக்கு தான் இந்த பேர் வச்சுருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சோயாபீனோட மல்டிப்புள் யூஸஸ் இருக்குது அந்த தான் வந்துட்டு இதுக்கு வந்து எல்லோ ஜுவல்லுன்னு பேர் வச்சுருக்காங்க அமெரிக்காவில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரொசோஃபியா ஆஃப் க்ராஃப் பிளான்ட்டு இது இதுக்கு வந்து மைசுக்கு தான் இந்த பேர் வச்சுருக்காங்க நானும் இந்த பேரை எதுக்கு மைசுக்கு வச்சிருக்காங்க நான் நிறையா தேடி பார்த்தேன் எனக்கு வந்து எந்த ஐடியாவுமே இல்லை உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சுனா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேக் போன் ஆஃப் அமெரிக்கா இதுக்கும் மைஸு தான் வந்து பேர் வச்சுருக்காங்க இதுக்கு வந்து காரணம் தெரியலன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மேஜரான ஜெனட்டிக்கலாக மாடலாக இருக்கிறதுக்காக இந்த மெ மைஸுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஜெனிட்டிக்கல் பிரேக் த்ரூவெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மைஸை வச்சு தான் பண்ணுவாங்களாமா அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்பவும் ஃபேவரட்டான மாடல் பிளான்ட்டாக அதுக்காக தான் வந்துட்டு இதுக்கு வந்து பேக் போனுன்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோரஸ்ட் ஆஃப் த கோர்ஸ் மில்லெட் இது வந்து கூட மில்லட்டுக்கு தான் இந்த பேர் இதையே அந்த பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்ற மில்லெட் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது இதோட சர்ஃபேஸ் வந்து ரொம்பவும் ரஃபாக இருக்குமா அதனால தான் இந்த பேர் வந்து நம்ம கூட மில்லட்டுக்கு வந்துச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்மால் ஹோல்டு சிரிகேட்டட் க்ராப் அது வந்து ஆயில் பாம்ப்க்குன்னு சொல்லுவாங்க இது வந்து ஆயில் பாம்னால் என்னான்னு தெரியுமா உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து பாம் ஆயில் தான் இதை வந்துட்டு எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா சின்ன நிலத்துக்காரவங்க கூட இதை வந்து நல்லா இரிகேட் பண்ணலாமா அதுக்காக தான் இந்த பேர் வச்சுருக்குறாங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ ஆஃப் ஹெவன் இது வந்து நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச கோகோனட்டுக்கு தான் வைக்கிறாங்க ஏன் அந்த பேருக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முப்பது மீட்டர் அளவு உள்ள வரைக்கும் இது வந்து இதனால் வளர முடியுமா அதனால் வந்து இதை வந்து ட்ரீ ஆஃப் ஹெவன் ஏன்னா அந்த ஹெவன் அளவுக்கே இது வளருதான் அதுக்காக தான் இந்த பேர் வச்சுருக்குறாங்க அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா பயோ ட்ரைனேஜ் பிளான்ட் அதாவது யூக்கலிப்டஸ்க்கு தான் இந்த பேர் வச்சிருக்காங்க ஏன் இந்த பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு யூக்கலிப்டஸ் நட்டு வைக்கிற இடத்துல எல்லாமே வந்து அதோட கிரவுண்ட் வாட்டர் லெவலை வந்து ரொம்பவே ரெடியூஸ் பண்ணிடுமா அதனால தான் இதை வந்து பயோ ட்ரைனேஜ் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கோல்டன் ஃபைபர் ஜூட்டுக்கு தான் இந்த பேர் வச்சு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நேச்சுரல் ஃபைபர் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்பவும் ஷைனான ப்ரௌன் கலரில் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பயோடிகிரேடபிள் அதுக்காக தான் அது வந்து கோல்டன் ஃபைபர்னு சொல்கிறாங்க இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் என்ன நான் பிடிச்சிருச்சுங்கிறத எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேரெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சுச்சுன்னா அதையும் எங்களோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட க்ரோத் வந்து ரொம்பவுமே இன்க்ரீஸ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ